ஹலோ ஹாய் வணக்கம் நண்பா நம்ம இப்போ பார்க்க போகிறது போர்ட்டோட இரநூத்தி பதினேழாவது எபிசோட் தான் எபிசோட்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலோட வீடியோ பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து முடிச்ச அப்புறமா என்னோடய வாய்ஸ் ஓவர் நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளால் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ண முடியும் இல்லை நான் ஆல்ரெடி உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க அப்போ தான் எல்லாேருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும் சரி எபிசோட்களை போகலாமா லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கனா நரோட்டோ பேரன் மூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணியிருப்பார் இந்த பக்கம் இஷிக்கி இருக்க அந்த பக்கம் நருட்டோ இனிமேல் நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பருட்டோவை சாஸ்கி கிட்ட கொடுத்துட்டு அப்படி பயங்கரமாக ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் அநியாயத்துக்கு ஃபைட் பண்ண இது என்ன பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா இஷிக்கி வச்சிருப்பான் ஏன்னா பேரியான் மூடில் வந்து பார்த்தோன்னா நருட்டோட பவர் அன்லிமிட்டெட் ஸோ இன்ஃபினிட் பவரில் தான் வந்து பார்த்தோன்னா அட்டைன் பண்ணிட்டு இருப்பான் ஸோ பயங்கரமாக அடிச்சுட்டு இருப்பான் இந்த பக்கம் கியூப்ஸை போட்டு திரும்ப நருட்டோ லாக் பண்ண வர அந்த பேரியான் மூடில் நருட்டோ அந்த கியூப்ஸே தூக்கி போட்டுருவான் ரொம்ப ஸ்பீடில் அட்டாக் பண்ணிருக்கேன் இது என்ன என்ன ஸ்பீட் இதுக்கு முன்னாடி நான் இதை பார்த்ததே இல்லையே சாஸ்கே அந்த பக்கம் பேசிட்டு இருப்பார் அவரோட ஷெரிங்கனால கூட அந்த ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ண முடியாது ஸோ அவ்வளோ ஸ்பீடாக இருக்கான் எப்படி வந்து பார்த்தா நரோட்டை இவ்வளோ பவராக அச்சீவ் பண்ணால் அப்படின்னு சொல்லி சாஸ்கே பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வா இஷிக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம நரோட்டவும் சொல்லியிருப்பாரு ஸோ பேரியன் மோடு அட்டன் பண்ணிட்டாரு இந்த பக்கம் இஷிக்கி பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான் நம்ம சாஸ்கே அண்ட் பரோட்டோ ரெண்டு பேருக்குமே அவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் தான் இருப்பாங்க பிளாங்காக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பேரியன் மோட் பற்றி தெரியாது பட் பேரியன் மோடோட டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா அது ட்ரைன் ஆகும் அதே மாதிரி சீக்கிரம் நருட்டோட உயிர் குரமாவோட உயிர் இருந்து போயிடும் சோ எவ்வளவு சீக்கிரமாக டிஃபீட் பண்றாங்க போயிடுமா அப்படின்றத இந்த எபிசோட பார்த்து கண்டினியூ பண்ணிப்போம் அப்படியே அந்த பக்கம் ஃபைட் பயங்கரமாக போயிட்டு இருக்க இந்த பக்கம் சாஸ்கே எப்படி நருட்டோக்கு இவ்வளோ பவர் வந்தது அப்படின்னு சொல்லி யோசிக்க இந்த பக்கம் ஃபைட்டு விடாமல் போயிட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம் நருட்டோ எப்படியெல்லாம் இசைக்கு அடிச்சானோ அது மாதிரி இப்போ நருட் வந்து பார்த்தா இசைக்கு அடிச்சிட்டு இருப்பாரு அந்த பக்கம் வேற லெவலாக வந்து பார்த்தா ராட்ஸ் அவ்வளோ அனுப்ப அதெல்லாம் வந்து பார்த்தா ஈஸியா நருட்டை டேக்கள் பண்ணிட்டு திரும்பவும் இஷிக்கே வந்து பார்த்தா அடிச்சிருப்பார் அந்த பக்கம் இசிக்கும் எவ்வளவோ கவுண்டர் அட்டாக் கொடுக்க ட்ரை பண்ணுவான் பட் எதுவுமே வந்து பார்த்தா ஒர்க் ஆகிருக்காது ரசிகனை எடுத்துகிட்டு வந்து இஷிக்கு மேல ஒரு அடிதான் மொத்த இடமே வந்து பிளாஸ்ட் ஆகும் பயங்கரமாக இருக்கும் இசிக்காலும் எதுவுமே பண்ண முடியாது எப்படி சடனாக வந்து இவ்வளோ பவர் வந்து அவன் அச்சீவ் பண்ணான் அப்படின்னு சொல்லி இஷிக்கு அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்க நம்ம பார்த்தா சடனாக ஒரு எதுவும் ஒரு ஃபீல் ஆகும் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் நருட்டோட பேரியன் மோட் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டே வரும் இந்த பக்கம் ப்ராசிட்டிக் காரம் இருக்கு இல்லையா அதை பத்தி அவசிட்டு இருக்க இது வந்து நரு நருட்டோட சக்கரால தான் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாசுக்கி சொல்லிட்டு இருக்கு அந்த ப்ராசரி காரம் வந்து பார்த்தா அதோட சக்கரா பவர் வீக்காக ஸ்டார்ட் ஆகும் இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க நருட்டோட உயிர் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்குன்னு அதை வந்து பார்த்தா இஷிக்கி நோட் பண்ணுறான் ஓஹோ ஹோனோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருதா சூப்பரே அப்போ நான் தான் வின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்ட வர நம்ம இஷிக்கியோட வாயிலேருந்து ரத்தம் வரும் என்ன என் வாயிலேருந்து ரத்தமாக எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இஷிக்கி அந்த பக்கம் இருக்கேன் இந்த பக்கம் நருட்டை சிரிப்பான் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நருட்டை ஒவ்வொரு அட்டாக் விடுறான் இல்லையா ஸோ அந்த ஒவ்வொரு அட்டாக்லையுமே வந்து பார்த்தினா அதோட ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இஷிகோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வரும் அட் த சேம் டைம் நம்ம நறுட்டுற லைஃப்பும் அவ்வளோ ஸ்பேன் குறைஞ்சிட்டே வரும் இதே தான் வந்து பார்த்தினா நடந்துட்டு இருக்கோம் ஸோ ஃபைட்டை சீக்கிரமாக முடிச்சா குரமானு நறுட்டு உயிரோடு இருப்பாங்க அப்படி இல்லையா குரமானு நறுட்டு செத்து போயிடுவாங்க இந்த பக்கம் ஃபைட்டு கண்டினியூஸாக போய்ட்டு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா இஷிக்கை கண்டினியூஸாக நருட்டு அடிச்சுட்டே இருக்கேன் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நறுட்டு வர எதுவும் பண்ண முடியாமல் அப்படியே அவனோட பவர் வீக்காக நான் உன்னை முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இசிக்கு அந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ வாலையும் எதுவும் பண்ண முடியாது நான் இஷிக்கு ஒட்ஸ்க்கு உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்ருவோம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் இஷிக்கு பேசிட்டு இருக்கேன் சட்ட கவாக்கி வந்து பார்த்தனா டெலபட்டாயி வேற ஒரு இடத்துக்கு போயிடுவான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நருட்டோ பார்க்க கவாக்கி அந்த இடத்துக்கு வந்திருப்பான் எப்படி நான் இங்க வந்தால் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கேன் உன்னோட சக்கரவால தானே அவனோட ப்ராஸ்திட்டிகார் ஒர்க் இருக்கு ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை நான் கவாக்கி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன் நம்ம அமௌடாவும் வந்து பார்த்தோன்னா அதை கெஸ் பண்ணுறார் கவாக்கி எப்படியும் வந்து பார்த்தோன்னா இஷிக்கி தான் அவனோட இடத்துக்கு டெலபோட்டாகி வர போது கிடைச்சா இன்னொரு பிரச்சனை பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சாஸ்கி அந்த பக்கம் பேசிட்டு இருக்கேன் இந்த பக்கம் நம்ம இஷிக்கு எனக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு நீ ரெடியா கவாக்கி அப்படின்னு சொல்லி கவாக்கியை பார்க்க இந்த பக்கம் கவாக்கி பொறுமையா இருந்துட்டு நான் உன்னோட விசிலெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கவாக்கி சொல்லிட்டு இருக்கேன் என்ன நீ நினைச்சிட்டு இருக்க நீ தான் என்னோட விசில் அப்படின்னு போது ஓடி இங்கிருந்து அப்படின்னு சொல்லி நருட்ட சொல்லுவாரு கவாக்கி அங்கிருந்து ஓடும் போது நம்ம நருட்டோக்கு அவரோட பேரியன் மோட் லாஸ் ஆகிடும் ஸோ இந்த பக்கம் கவாக்கி வந்து இஷிகி கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு நீ போது அவ்வளோதான் பண்ணி விட்டுருப்பான் நம்ம சாஸ்கே ரெனிங்கன் மூலமா இங்கிருந்து ஓடு கவாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மோக் பம்ப் போட அவனோட பியாபகனை அட்டைன் பண்ணி நம்ம இசிக்கு பார்க்கும்போது எதுவும் தெரியாது இது மினரல் டஸ்ட்டு ஸோ உன்னால் எதையும் பார்க்க முடியாது போது சாஸ்கே பயங்கரமாக அடிச்சிருவான் கவாக்கி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக போயிட்டு இருக்கேன் கவாக்கி இன்னும் கொஞ்ச நேரம் தான் எப்படியாவது இவங்ககிட்ட மாட்டாமல் தப்பிச்சிருந்தது கவாக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் இசிக்கு கண்டினியூஸாக கத்திட்டு இருப்பான் கவாக்கி வந்து பார்த்தா இசிக்கு கிட்ட மாட்டக்கூடாது வேகமாக போயிட்டு இந்த பக்கம் கவாக்கியோட டைம் குறைஞ்சிட்டே இருக்கும் சக்கரா ராட்ஸ் இருக்கு இல்லையா அது மூலமாக மொத்த இடத்துமே டெஸ்ட்ராய் பண்ணுவோம் அவ்வளோதான் எப்பயாவது மாட்டுவானா அப்படின்னு சொல்லி பார்த்தா இசிக்கு அந்த பக்கம் பார்க்க அதுலேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிருப்பான் ஏன் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க கவாக்கி முன்னாடி ஒரு சின்ன சக்கரராடு இருக்கும் ஸோ அதை பார்த்த உடனே அவனுக்கு பழைய ஞாபகம் தான் வரும் எல்லாத்தையும் தாண்டி அவன் அந்த பக்கம் கவாக்கி போய்ட்டுருக்கேன் இந்த பக்கம் நம்ம இஷிக்கோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கோம் சரி ஓகே கவாக்கி இப்போ ஒரு கேம் ப்ளே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நெருட்டோ வேகமாக வந்து பார்த்தா ஒரே அடி ப்ராஸ்டிக் ஆரம்பி கீழே விழுந்துடும் இப்போ மட்டும் நீ வரலனா நான் நருட்டோவை இதே இடத்துல கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சொல்ல கவாக்கி அமைதியாக உட்காந்துருப்பான் உனக்கு இருபது செகண்ட் தான் டைம் இருபது செகண்ட் எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நீ வரலனா நெருட்டோ இப்போ நான் கொன்றுவான் அப்படின்னு இருப்பான் அப்போ அவனுக்கு அந்த பழைய ஞாபகம் தான் வரும் அவனுக்கு வந்து கோல்ட் ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் ஸோ கோல்ட் ஃபிஷ்ஷை வாங்கி வச்சு கவாக்கி வந்து பார்த்தினா டார்ச்சர் பண்ணும்போது கவாக்கி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிருப்பான் ஸோ நீங்கள் வரலனா இந்த கோல்ட் ஃபிஷ்ஷை நான் உடச்சி தள்ளி அதை சாவடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி ஜிக்கன் மிரட்டி இருப்பான் ஸோ அதே தான் அவனுக்கு ஞாபகம் வரும் ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தினா ஒவ்வொரு கோல்ட் ஃபிஷ்ஷை வந்து பார்த்தா அவன் சாவடிப்பான் அதே மாதிரி கவாக்கையே டார்ச்சர் பண்ணுவான் இது மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் நடந்திருக்கும் நீ ஒன்றும் இல்லாதவன் ஸோ உன்னை உருவாக்குறது அந்த கர்ம தான் ஸோ அதை வந்து பார்த்தினா நீ கெயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொரு டைமும் ட்ரைனிங் எடுப்பான் ஒவ்வொரு டைமும் பனிஷ்மெண்ட் கொடுப்பான் அதுதான் வந்து பார்த்தா அவனுக்கு கண்டினியூஸாக ஞாபகம் வந்துட்டு இருக்கும் ஒவ்வொரு டைமும் கோல்ட் ஃபிஷ் ஆகும் இந்த பக்கம் கவாக்கிக்கு எல்லாமே பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு இருக்கும் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது இன்னும் தேர்ட்டின் செகண்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அவன் கத்திட்டு இருப்பான் இந்த பக்கம் கவாக்கிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஞாபகம்லாம் வந்த அப்புறமா அதுக்கப்புறம் அவனுக்கு ஞாபகம் வர்றது தான் நம்ம நருட்டோட லைஃப் அந்த பக்கம் நருட்டோ நான் இருக்குன்னு சொல்லி கட்டி பிடிச்சார் இல்லையா ஸோ அது அவனுக்கு ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பிளாஸ்டிக் ஆர்ம் வந்து அவன் கூட ஷேர் பண்ணாரே சக்கரா நெச்சர் அது ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் குரம வந்து என்னனாலும் நருட்டோ உன்ன காப்பாற்றுவான்னு சொன்னாங்கல்லையா ஸோ அது ஞாபகம் வரும் எல்லாமே வந்து பார்த்தினா நம்ம கவாக்கிக்கு ஞாபகம்னுட்டு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கவாக்கி பொறுமையாக அப்படியே அங்கேருந்து எழுந்து விளைய வந்திருப்பான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு வரும்போது பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்தா சாஸ்கி அந்த பக்கம் சொல்லிட்டு இருப்பான் கரெக்டாக கவாக்கி முன்னாடி வந்து நின்றுட்ருக்கேன் அந்த பக்கம் நருட்டோ ஏன் கவாக்கி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ நம்ம கவாக்கிக்கு ஞாபகம் அந்த ஒரே விஷயம் நருட்டோ வந்து நீ இப்போ இருந்த என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னது தான் வந்து பார்த்தினா நம்ம அவைக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ அதனால் அவனோட டீச்சரை காப்பாற்றணும் அவரோட குருவை காப்பாற்றணும் அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து நம்ம கவாக்கி இப்போ வேலையை வந்துட்டான் ஸோ இருக்க போகிறது இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் போயிடுச்சுன்னு கூட வச்சாலும் இன்னும் நாலு நிமிஷம் தான் இருக்குது நாலு நிமிஷத்தில் இஷைக்கு சப்போஸ் கர்மா வந்து கவாக்கி மேலே ப்ளேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம கவாக்கி வந்து இஷ்டிக்கையோட பாடியாக மாறிடுவான் கடைசியாக இஷ்டிக்கையை யாராலையும் தடுக்க முடியாது அப்படி இல்லாமல் நாலு நிமிஷம் எப்படியாவது இஷிக்கையை சமாளிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இஷ்டிக்கி தன்னால் செத்து போயிடுவான் கவாக்கியும் கர்மா இல்லாமல் ஃப்ரீ ஆகிடுவான் ஒரு ஒட்சிக்கியோட தொல்லை முடிஞ்சு போயிடும் இன்னொரு ஒரே ஒரு தொல்லை தான் பரோட்டோக்கில் இருக்கிற மோமோஷிக்கி பட் இது வந்து பார்த்தோன்னா பாசிபிளாக நாலு நிமிஷம் தான் இருக்குது நருட்டோக்கு ஃபுல் அடி ஸோ நருட்டோவால் மூவ் பண்ண முடியாது சாஸ்கேக்கு பயங்கர அடி சாஸ்கேவால் மூவ் பண்ண முடியாது பொருட்டோ ஆல்ரெடி அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கே போயிட்டான் ஸோ பொருட்டோவால் மூவ் பண்ண முடியாது அந்த இடத்துல அந்த ஒரு டைமென்ஷன் இருக்கிறது ரெண்டே பேர் தான் ஒன்று இஷிகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கவாக்கி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தோன்னா மூவ் பண்ணுற ஸ்டேஜில் இருப்பாங்க இஷிகிக்கு அவனோட உயிர் முக்கியம் ஸோ கவாக்கியை எதாவது பண்ணியாவது அவனுக்குள்ள கர்மா உள்ளே வந்து இம்ப்ளான் பண்ணிடணும்னு சொல்லியிருப்பான் கவாக்கியும் அதே மாதிரி தான் எப்படியாவது அவங்ககிட்டருந்து தப்பிக்கணும்னு நினைப்பான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் எப்படி போக போகுது இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது அற்புதங்கள் நடக்குமா அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் ஒரு குட்டி பேக் எடுத்துக்கிறேன் பாய்